அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச குறள் தான், பெருசால செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செய்யத்தகாத செயல்களையும் செய்யக்கூடாது, செய்யத்தக்க செயல்களை செய்ய வேண்டிய செயல்களை வந்து செய்யாமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா நமக்கு அர்த்தமா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திருக்குறள் எண் 466, அதிகாரம் தெரிந்து செயல்வகை. அடுத்ததாக பாக்குறப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு முக்கியமா விண்வெளி சார்ந்த ஒரு செய்தி. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு ககன்யான் வீரர் சுபான்சு சுக்லா தேர்வு. ஓகேங்களா? அதாவது ககன்யான் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 விண்வெளி வீரர்களில் கேப்டன் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லவிருப்பதாக இஸ்ரோ வெள்ளிக்கிழமை அறிவித்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ககன்யான் பொறுத்த வரைக்கும் 4 பேரை நம்ம பிரதமர் சொல்லியிருந்தார் இல்லையா? முதல்ல பார்த்தோம்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், சுபான்சு சுக்லா, 4 பேர் இருந்தாங்க. இதுல திரு சுபான்சு சுக்லா அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்றோம் இல்லையா, ISS, அதுக்கு வந்து போக போறாரு. சமீபத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க, இந்தியாவோட ஒரு வீரரை வந்து நாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா, சுபான்சு சுக்லா அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, உடல்நல கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அவருக்கு மாற்று வீரரா செகண்ட் ஆப்ஷனா ஒருத்தர் வச்சிருப்பாங்களே. சோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவங்கள செகண்ட் ஆப்ஷனாகவும் வச்சிருக்காங்க. சோ அந்த செய்தியை வந்து இஸ்ரோ வெளியிட்டு இருக்காங்க. சரியா? சரி, லாஸ்டா பாக்குறப்ப கடைசி பேஜ்ல முக்கியமான ஒரு செய்தி கடைசி பேஜ்ல கொடுத்திருந்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் 56,825 சதுர கிலோமீட்டர் சூழலியல் பாதுகாப்பு பகுதி 6வது வரைவு அறிக்கை வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான கமிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? 2 கமிட்டிஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல 2வது கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை வந்து இந்த மாதிரி டிராஃப்டா வெளியிட்டு இருக்காங்க. ஓகேவா? 6வது முறையா டிராஃப்ட வெளியிட்டு இருக்காங்க. சோ அதுல இருக்கக்கூடிய டிராஃப்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய கமிட்டி யாரு, என்ன பேரு, என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஓகேவா? ஏன்னா சமீபத்துல ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு பாக்குறப்ப நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் ஆய்வாளர் மாதவ் காட்கில் தலைமையில் சூழலியல் நிபுணர் குழுவை மத்திய அரசு கடந்த 2010ஆம் ஆண்டில் அமைத்தது. ஓகேங்களா? சோ முதல் கமிட்டி பேரு மாதவ் கட்கில் கமிட்டி. ஓகேவா? மாதவ் கட்கில் கமிட்டி 2010ஆம் ஆண்டு. கடந்த 2011ஆம் ஆண்டில் இக்குழு அளித்த பரிந்துரையில் ஒட்டுமொத்த மலையையும் சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையும் குஜராத்திலிருந்து அங்க கேரளா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே வந்து சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கணுங்கிற ஒரு பரிந்துரையை யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, மாதவ் கட்கில் கமிட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ மாதவ் கட்கில் கமிட்டி என்ன சொல்றாரு, டோட்டல் வெஸ்டர்ன் காட்ஸே வந்து எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஜிக்கலி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கூட சொல்லலாம். ஓகேவா? சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா, எல்லா மாநில அரசாங்கங்களும் எதிர்ப்பு, எல்லா மக்களும் எதிர்ப்பு, தொழில் நிறுவனங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த ஒரு குழுவோட அறிக்கைக்கு. சோ அதன் பின்னர் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2013ஆம் ஆண்டு இஸ்ரோ விஞ்ஞானியா, முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானியா இருந்த ஒருத்தர், ஓகேங்களா, சோ கே எஸ் கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற அவரோட தலைமையில இன்னொரு குழுவை வந்து மத்திய அரசாங்கம் அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப 2010ல் மாதவ் கட்கில் குழு, கஸ்தூரி ரங்கன் குழு அப்படின்னு பார்த்தோம்னா 2013. சரிங்களா? 2013ல் போட்ட இந்த கஸ்தூரி ரங்கன் குழு என்ன சொல்றாங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையின் 37% பரப்பை, அதாவது 59,940 சதுர கிலோமீட்டர் பரப்பை சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அடையாளம் கண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப மாதவ் கட்கில் கமிட்டி 2010ல் வந்து மொத்த வெஸ்டர்ன் காட்சியுமே வந்து எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் சொல்லிட்டு போயிட்டாரு. 2013ஆம் அதுக்கு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டனால மத்திய அரசாங்கம் இன்னொரு கமிட்டி போடுறாங்க 2013ல், கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற ஒரு தலைமையில. கஸ்தூரி ரங்கன் என்ன சொல்றாருன்னா, 37% மட்டும் வெஸ்டர்ன் காட்சியோட ஒரு 37% எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அறிவிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த 37%ல என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா?
சோ குஜராத்தில் இருந்து தமிழகம் வரை நீண்டுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் 56,825 சதுர கிலோமீட்டர் பரப்பை சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிப்பது தொடர்பாக 6வது வரைவு அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த 56,000 சதுர கிலோமீட்டர்ல இந்த இக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த வரைவு கொள்கையில என்ன இருக்கு, மக்கள் கருத்து கேட்கறதுக்காக வச்சிருக்காங்க, என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓகேவா? சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்படும் இடங்களில் புதிதாக சுரங்கங்கள், கல் மண் குவாரிகள் அமைக்க முழுமையான தடை விதிக்கப்படும். ஓகேவா? அப்ப புதுசா மைன் பண்ண முடியாது நம்மளால. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சுரங்கங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிப்போர்ட் ஃபைனலைஸ் ஆகி இறுதி அறிக்கை வெளியிடப்படும் நாள் அன்னைக்கு அதிலிருந்து ஒரு அந்த டென்யூர் முடிகிற வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப 5 வருஷம்னா 5 வருஷம், இப்ப 3 வருஷம் இன்னும் பெண்டிங் இருக்கு என்னோட அக்ரிமெண்ட் படி அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷத்துக்குள்ள படிப்படியாக அதை மூடப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ 5 வருடங்கள் குத்தகை காலாவதியாகும் நாளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக மூடணும். ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி புதிதா நீர்மின் நிலையங்கள்லாம் அமைக்க முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அடுத்ததா பார்த்தோம்னா, வீடுகள் எல்லாம் பெரிய அளவுல கட்ட முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் வந்து இருந்துக்கலாம், அதுல பராமரிப்பு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஆனா இந்த ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கமிட்டிஸ் தான், இதெல்லாம் இந்த கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? அது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கண்டென்ட் நமக்கு முக்கியமா இருக்கும். ஓகேவா? சோ நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான செய்தி. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பை சந்திக்கலாம். நன்றி.